தூத்துக்குடி மாவட்டத்தில் குடிமராத்து திட்டத்தின் கீழ் 14 பணிகள் 7 கோடி ரூபாய் செலவில் நடைபெற்று கொண்டிருக்கின்றது. மழைக்காலத்திற்கு முன்னால் பணிகள் நிறைவடையும் என்று தூத்துக்குடி மாவட்ட ஆட்சியர் சந்தீப் நந்தூரி தெரிவித்தார். தூத்துக்குடி அருகே குளையன்கரிசல் பகுதியில் உள்ள பொட்டை குளமானது 1000 ஏக்கர் பாசன பரப்பு கொண்டது. இந்த குளத்தினை தூர்வார அந்த பகுதியினர் நீண்ட நாட்களாக கோரிக்கை வைத்ததன் அடிப்படையில் IOCL சமூக பொறுப்பு நிதியின் மூலம் 20 லட்சம் ஒதுக்கப்பட்டு பொட்டை குளத்தினை தூர்வாரும் பணிகள் இன்று தொடங்கியது. நீங்க வாங்க. சார் இங்க உடங்க புரிய எதிர சார் வரணும் சார் சார் கரெக்டு என்னது வாங்க ரைட் ரைட் அங்கே போய் தள்ளி நின்றுக்குங்க மறைக்காம உள்ளே போயிருங்க டிரைவர் யாருங்க நீங்க உள்ள போறோம் பாடி நீங்க ஒரு 4 பேர் கூட இந்த பணியினை நேரில் பார்வையிட்டு தொடங்கி வைத்த மாவட்ட ஆட்சியர் சந்தீப் நந்தூரி கூறுகையில், மழைக்காலத்திற்கு முன்னால் தூத்துக்குடி மாவட்டத்தில் அனைத்து குளங்களும் தூர்வாரப்படும். அதற்கான பணிகள் மாவட்டத்தின் பல்வேறு பகுதிகளில் CSR ஃபண்ட் குடிமராத்து பணிகள் மூலம் தொடங்கி நடைபெற்று கொண்டிருக்கின்றது. தற்போது பொட்டைக்குளம், உப்பாற்று ஓடை உள்ளிட்ட பகுதிகளில் பணிகள் நடைபெறுகிறது. மேலும் தூத்துக்குடி மாவட்டத்தில் மொத்தம் 14 பணிகள் குடிமராத்து திட்டத்தின் கீழ் 7 கோடி ரூபாய் செலவில் நடைபெறுகிறது. இந்த பணிகள் அனைத்தும் அடுத்த மாதம் முடிவடையும் என்று மாவட்ட ஆட்சியர் சந்தீப் நந்தூரி தெரிவித்தார். மாவட்டத்தில் அதிகமான மழை பார்த்தா சவுத் வெஸ்ட் மான்சூன் சீசன் தான் நமக்கு அதிகமாக மழை பெய்யும். அக்டோபரில் ஆரம்பிச்சுட்டு டிசம்பர் மாதம் வரை கிட்டத்தட்ட 70% ஆஃப் ரெயின்ஃபால் நமக்கு அந்த மாதத்தில் தான், இந்த 3 மாதத்தில் தான் நமக்கு வரும். ஸோ இந்த மழைக்காலத்துக்கு முன்னாடி நம்ம மாவட்டத்தில் இருக்கின்ற பல்வேறு குளங்கள், பெரிய டேங்க்ஸ், எம்ஐ டேங்க்ஸ் எல்லாமே தூர்வாரதுக்கான ப்ரோக்ராம்ஸ் ஏற்கனவே மாண்பு முதலமைச்சர் உத்தரவிட்டு ஆரம்பிச்சிட்டோம். இந்த பகுதி குளையன்கரிசல் பஞ்சாயத்து மக்களுடைய நீண்ட நாள் கோரிக்கை ஏற்று இங்கே இருக்கின்ற பெரிய மிகப்பெரிய குளம், இதோடைய ஆய்க்கட்டு ஏரியா பார்த்து பொட்டை குளம், இதோடைய ஆய்க்கட்டு ஏரியா பார்த்தா கிட்டத்தட்ட 1000 ஏக்கர் இருக்கின்றது. இந்த குளம் தூர்வாரணும்னு சொல்லி ரொம்ப நாளாக இந்த பகுதி மக்கள் எல்லாமே இந்த ஒரு கோரிக்கை வைத்தார்கள். அந்த கோரிக்கையை ஏற்று இன்று தினம் 20 லட்சம் மதிப்பீட்டில் IOCL மற்றும் IOCL CSR ஃபண்ட்ஸ் மூலமாக இந்த ஒர்க் எனக்கு ஆரம்பிச்சிட்டோம். இது மூலமாக இங்கே கிட்டத்தட்ட ஒரு 1000 மீட்டர் ஃபோர் ஷோர் பண்ட் நம்ம ஃபார்ம் பண்ணி தண்ணி தேங்குற மாதிரி நல்ல தூர்வாரி அந்த மண் யூஸ் பண்ணி ஃபோர் ஷோர் பண்ட் ஃபார்ம் பண்ணதுக்கான ஏற்பாடுகள் அதுக்கான வேலை ஸ்டார்ட் பண்ணிட்டோம். இதே போல் உப்பாத்தோடை கூட அடுத்த சீசன் முன்னாடி, மழை சீசன் முன்னாடி கிளியர் பண்ணதுக்கான ஏற்கனவே SEPC நிறுவனம் சார்பாக 28 லட்சம் மதிப்பீட்டான வேலையெல்லாம் அங்கே ஆரம்பிச்சுட்டு பண்டெல்லாம் ஃபார்ம் பண்ணிட்டோம். அதுக்கு நெக்ஸ்ட்டு ஃபேஸாக இன்னும் 86 லேக்ஸ்க்கான ஒர்த் CSR ஃபண்ட்ஸ் கூட நம்ம கேட்டோம், உடனடியாக சாங்ஷன் பண்ணி
இந்த மாதத்துக்குள்ளே அந்த ஒர்க்ஸ் கூட கம்ப்ளீட் பண்ணி அங்கே அதிகமான மழை வந்தால் எந்த விதமான ப்ராப்ளம் வராமல் அங்கே இருக்கின்ற அத்திமாரப்பட்டி போன்ற கிராமத்தில் எந்த விதமான ப்ராப்ளம் வராமல் தண்ணி ஸ்மூத்தாக போய் கடலுக்கு போகிற மாதிரி எல்லா ஏற்பாடுகளும் நடந்துட்டுருக்குது. இதே போல் பல்வேறு இடத்துல குளங்கள் எல்லாமே தூர்வாரது. ஜியோ நம்பர் 50, சிஎஸ்ஆர் ஃபண்ட்ஸு, குடிமராமா திட்டங்கள் இந்த மாதம் இந்த வருஷம் பார்த்தா நம்ம மாவட்டத்தில் குடிமராமத்தில் மொத்தம் 14 பணிகள் கிட்டத்தட்ட 7 கோடி மதிப்பீட்டில் நடைபெற்று வருகின்றது. அடுத்த ஒரு மாதத்துக்குள்ளே இந்த 14 பணிகள் முடிக்கிறதுக்கான பணிகள் அந்தந்த வாட்டர் யூசர் அசோசியேஷன் பஞ்சாயத்தில் இருக்கின்ற வியவசாயிகளுடைய குழு தலைவர்கள் எல்லாமே இந்த வேலை பார்க்குறாங்க. நம்மளுடைய பிடபிள்யூடி அதிகாரிகளுடைய பார்வையில் அந்த பணிகள் கூட அடுத்த மாதத்துக்குள்ளே நம்ம முடிக்கிறதுக்கான ஏற்பாடு நடந்துட்டு இருக்குது. செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள உங்கள் கரம் டிவியை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். அதோடு பெல் பட்டனையும் கிளிக் செய்யுங்கள். செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள உங்கள் கரம் டிவியை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். அதோடு பெல் பட்டனையும் கிளிக் செய்யுங்கள்.